இறங்கி வந்து அட்ரஸ் சொல்லுவாங்களா? நெட்டிமலைக்கு போறதுக்கு எப்படி சார் வழி? ஏங்க கண்ணாடி கழட்ட மாட்டீங்களா? கண்ணாடி கழட்டணும் சொல்றது கண்ணாடிக்கு என்னையா சம்பந்தா? இனி டாயர் எல்லாம் கழட்ட சொல்லுவாங்களாட்டு சார். நெட்டிமலைக்கு போற வழி எப்படி இப்படியே போகுது? உனவே போயிட்டு போங்க, ரைட்டு போங்க, நெட்டிமலை வந்தது. அதுக்கு நம்மளே போயிருக்கலாம் கூட கேட்கணும். சரிங்க சார், வரேங்க சார். சரி வர்றேங்க சார். சரி இந்த வழியாவா? அவர் இந்த மலைக்கு அத்துப்பிடிச்சு நீ சொன்னால எங்கப்பா வந்துட்டாரா? அதான் சார் வந்துட்டார். வந்துட்டீங்க? ஓ இவர் தான் வந்தா? வணக்கம் சார். பார்த்தாலே பெரிய கபடிமா இருக்கிறாங்க. என்ன பேசுறீங்க? அப்படியா? இன்னொரு பேர் என்ன சார்? அவர் எலிப்பா. எலிப்பாரையா? இனி கொஞ்ச நேரம் இப்படியே குதிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எட்டி மடையில நானே உங்களை எட்டி உதச்சிருவேன். நாங்க ஆனப்பாரத்தோட வந்திருக்கிறோம், ஒழுங்கு மரியாதையே காட்டுங்க. நாங்க உங்களை பெரிய பயல்வான் நினைச்சிட்டு இருந்தா நீங்க பூனை மாதிரி பேசுறீங்க. கடைய போய் கடைய போய் நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க யானை பாறையை போது ₹500,000 செலவு பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கிறேங்கண்ணே. நீங்க பயல்வான் மாதிரி இருந்தீங்க, பூனை மாதிரி பேசினவங்க தான் நம்மளும் நினைச்சிட்டேன். உங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு சொன்னாங்க, என்ன பாருப்பா? என்ன எலிப்பாறை? எலிப்பாறை என்ன? நாங்கள் சாதாரணமாக வரல, இவர் சொல்லி ₹500,000 செலவு பண்ணி பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வந்துட்டுருக்குறா. இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அந்த பக்கம் உங்கள் பேர், இன்னொரு பேர் என்ன சொன்னாங்க? குளிப்பாண்டி. இன்னொரு பேர் என்ன சொன்னாங்க? எலிப்பாறை. எலிப்பாறை என்ன? இன்னைக்கு அந்த பாறையை காட்டலண்ணா பல டென்ஷனில் சுற்றிட்டு இருக்கிறா. இன்னைக்கு நீங்கள் சொல்லி தான் ₹500,000 செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறா. இன்னைக்கு அந்த பாறை யானை பாறையை காட்டலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த வழுக்கு பாறை இருக்காதுன்னு போல நடனே. வாழ்பாறை.